உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன மல்லிகா, பாரதியோட பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? திரும்ப ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? இல்ல டாக்டர், பிரச்சனை இன்னும் பெருசா தான் போயிட்டு இருக்கு. தீந்த பாடல்ல இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி அண்ணி உங்ககிட்ட வந்து அந்த வாடகை தாய பாத்தி ஆகணும்னு சொல்ல போறாங்க. அதான் அதுக்கு முன்னால உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம் டாக்டர். இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, அப்புறம் ஜான் என்ன, முழம் என்ன, எல்லா உண்மையும் சொல்லிடலாம். எனக்கு வேற வழி தெரியல மல்லிகா. டாக்டர் ப்ளீஸ், எனக்காக நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு மட்டும் பாப்போம். உண்மை சொல்லிட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை எதுக்காக வீணடிக்கணும்? டாக்டர், நம்ம எப்படியாவது ஏதாவது ஐடியா பண்ணலாம் டாக்டர். நம்ம இந்த சூழ்நிலையை சமாளிப்போம் ப்ளீஸ் டாக்டர். நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன், முடியலன்னா அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல மல்லிகா. டாக்டர், அந்த நிலைமை வராது, உங்களால முடியும் டாக்டர். அக்கா மனச தயவு செஞ்சு மாத்த முயற்சி பண்ணுங்க. அக்காவோட குழந்தைய சுமக்கிறேங்கிற உண்மையை மட்டும் தெரியாம இருக்க எதை வேணா சொல்லி சமாளிங்க டாக்டர். ஏன்னா எனக்கு பாரதி அக்காவோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து யார் என்ன சொன்னாலும் அவங்க முடிவை மாத்திக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான் மல்லிகா. நான் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். அத அவங்க புரிஞ்சுக்காம என்ன கஷ்டப்படுத்தினாங்கன்னா நான் எடுக்கிற முடிவு எனக்கு இல்ல அவங்களுக்கு தான் பாதகமா போயிடும். நான் ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள பாக்குறேன், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. இந்த வீட்டை விட்டு போக கூடாது, இதான் என் கண்டிஷன். வாங்க. உள்ள போங்க. வாங்க. நான் சொல்ற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே வரக்கூடாது, சரியா? நளினி, கொஞ்சம் உள்ள வாங்க. டாக்டர் வாங்க. டாக்டர் நளினி, ஒரு டீ கொண்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். நளினி டாக்டர், ஒரு நிமிஷம். பாரதி என்ன தேடி வந்தாங்கன்னா உள்ள அனுப்புங்க டாக்டர். அவங்க வந்துட்டாங்க டாக்டர். வந்துட்டாங்களா? ஆமா டாக்டர். சரி, அனுப்புங்க. ஓகே டாக்டர். Thank you.
வணக்கம். வாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம் டாக்டர். வேண்டாம், தேங்க்ஸ். என்ன, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க பாரதி? அதான் டாக்டர், நாங்க வந்த சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க சிவமணி. டாக்டர், நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. பாரதியுடைய குழந்தைய தான் வயிற்றுல சுமக்கிற அந்த பொண்ணை நீங்க கண்டிப்பா காமிச்சே ஆகணும். என்ன பாரதி இப்படி ஃபோர்ஸ் பண்ற மாதிரி கேக்குறாங்க? ஐயோ இல்ல இல்ல டாக்டர், ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேக்குறோம். நீங்க கண்டிப்பா அவங்கள எங்களுக்கு காமிச்சே ஆகணும், எங்களுக்கு வேற வழியே இல்ல. அதனால தான் மாமா அப்படி சொல்லிட்டாரு. டாக்டர், நீங்க மூணாவது ஆளுக்கு அவங்களை காட்ட போறீங்க, குழந்தையுடைய தாய் பாரதிக்கு தான் காட்ட போறீங்க. நாங்க கூட யாரும் பார்க்க போறது டாக்டர். வாடகை தாய குழந்தையோட அம்மாவோ வேற யாரா இருந்தாலும் சரி, பாக்குறது சட்டப்படி குற்றம். வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வெளியே தெரிஞ்சாதானே டாக்டர் நாங்க அப்படி ஆக விட்டுருவோமா? வெளியே யாருக்கும் தெரியாம அவங்கள பாரதி மட்டும் பாக்குற மாதிரி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி காட்டுங்க டாக்டர் பிளீஸ். நாங்க சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் டாக்டர். டாக்டர், எங்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க முன் வரும்போது நாங்க நிச்சயமா எச்சரிக்கையா தான் இருப்போம் டாக்டர். வெளியில யார்கிட்டயுமே இதை பத்தி மூச்சை விட மாட்டோம். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ப்ளீஸ் டாக்டர், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்பங்க உங்ககிட்ட அவங்கள காமிக்கிறேன்னு சொன்னேன்? நீங்களே ஆளாளுக்கு ஏதேதோ பேசி பேசி என்ன மாத்திருவீங்க போல இருக்கேன்.